ஆசிரியர்களுக்கு வணக்கம். காலேஜ் டிஆர்பி எக்ஸாமுக்கு இந்த டைம் டிஎன்செட் எக்ஸாம் எழுதுற கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் வந்திருந்தது இல்லையா? ஆனா நீங்க காலேஜ் டிஆர்பி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்பொழுது செட்டோட சர்டிபிகேட் நம்பரும் செட்டோட சர்டிபிகேட்டையும் வந்து கேட்டிருக்கு. மேண்டேட்டரியா வந்து காலேஜ் டிஆர்பி அப்ளிகேஷன்ல கேட்கறாங்க. சோ இதுல என்ன மேம் ஃபில் பண்றது அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க. இது ரிலேட்டடா நம்ம ப்ரொஃபசர் அகாடமி சார்பா டிஆர்பி போர்டுக்கு கால் பண்ணியிருந்தோம். அவங்க கொடுத்த பதில் இதோ. பதிவு பண்றவங்க இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுத்து தாராளமா அப்ளிகேஷன் போடலாம். பிஜி சர்டிபிகேட் கையில உங்களோட எல்லா சர்டிபிகேட்டும் இருக்கணும், புரியுதுங்களா? அது உங்க குவாலிஃபிகேஷனு. செட்டுக்கு நீங்க அப்ளிகேஷன் போட்டவங்களா இருந்தாக்கா போடலாம். இதுதான் சொல்லியிருக்காங்க சார். அதுதான் சொல்லியிருக்காங்க மேம். இப்ப அப்ளை பண்ணும்போது பட் செட்டோட சர்டிபிகேட் கேக்குது மேம். இப்பதானே அவங்க எக்ஸாம் எழுதவே போறோம். சரி, உங்க கையில என்ன இருக்கு ப்ரூஃப், அத எந்த இடத்துலலாம் கேக்குதோ அந்த இடத்துலலாம் கொடுத்துருங்க, புரியுதுங்களா? அதுதான் மேம், செட் எக்ஸாமோட சர்டிபிகேட் இனிமே எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தானே மேம் எங்களுக்கு கிடைக்கும். சரிங்க சார், அது ஓகே சார். இப்போ உங்க கையில செட் எக்ஸாம்க்கு என்ன வச்சிருக்கீங்க? அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சிருக்கீங்களா? ஏதாவது ஸ்லிப் வச்சிருக்கீங்களா? என்னெல்லாம் இருக்கோ அத அந்த இடத்துல கேக்குற இடத்துல காலம்ல கொடுத்து முதல்ல ஃபில் பண்ணுங்க. ஓகே மேம், சரிங்களா? ஓகே மேம். இப்போ செட் சர்டிபிகேட்டுக்கு கேக்குது இல்ல மேம், அந்த நம்பர் சர்டிபிகேட் அந்த இடத்துலயும் அதுலயும் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்பரை கொடுங்க, சரிங்களா? இப்போதைக்கு நீங்க அப்ளிகேஷன் போடும் போது அந்த குவாலிபிகேஷன் இருந்தா மட்டும்தான் அது எடுத்துக்கும், இல்லன்னா எடுத்துக்காது. ஏன்னாக்கா எல்லாருக்கும் அந்த தகவல் தானே கொடுத்துருக்கோம், சரிங்களா? சரி மேம். இல்ல இப்போ அப்ளிகேஷன் விண்டோ வந்து ஏதாச்சும் இது பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு, அப்டேட் பண்றதுக்கு? லைக் இப்போ ஏன்னா இந்த இது கொடுப்பாங்க சார். இப்போதைக்கு நீங்க உங்க கையில இருக்க அந்த செட் எக்ஸாம் உடைய தகவல் என்ன வச்சிருக்கீங்களோ அதை தான் அந்தந்த இடத்துல வச்சு நீங்க ஃபில் பண்ணணும், சரிங்களா? பின்னாடி உங்களுக்கு என்ன தகவலோ அது கேட்கும் போது தனியா நீங்க குடுக்கற மாதிரி இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். இந்த கான்வர்சேஷனை நீங்க கேட்டிருப்பீங்க. மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி நடத்துற டிஎன்செட் எக்ஸாம எலிஜிபிலிட்டியா வச்சு நீங்க இந்த டைம் காலேஜ் டிஆர்பி எக்ஸாமுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா காலேஜ் டிஆர்பியோட அப்ளிகேஷன் ஃபார்ம்ல செட்டோட சர்டிபிகேட் நம்பர் கேட்கிற இடத்துல உங்களோட டிஎன்செட்டோட அப்ளிகேஷன் நம்பரையும், செட்டோட சர்டிபிகேட் கேட்கிற இடத்துல செட் எக்ஸாமோட அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க டவுன்லோட் பண்ணிருப்பீங்க இல்லையா, அதையும் அப்லோட் பண்ணி அப்ளிகேஷனை நீங்க வந்து பினிஷ் பண்ணிடுங்க. May 15th வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்கு காலேஜ் டிஆர்பி எக்ஸாம அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கு. லாஸ்ட் டே வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, கொஞ்சம் சீக்கிரமே சப்மிட் பண்ணிடுங்க. இந்த எக்ஸாமுக்கு நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.